ராதே ராதே. என் பேர் ஸ்ரீகன்யா. நான் ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக தெரிஞ்சுட்டு தான் இந்த ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே மென்டர் வந்து கனகதுர்கா மேம். நான் இங்கே கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்ட்ராலஜியை பற்றி எதுவுமே தெரியாது, ஜோதிடத்தை பற்றி எனக்கு ஜீரோ நாலேஜ். ஆனால் இங்கே வந்து கற்றுண்ட ஒரு 15 நாட்களில், அதாவது ரொம்பவே பலன் சொல்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் வந்து 15 நாளில் இவங்க நன்னா தயார் பண்ணியிருக்காங்க. எங்களை வெளில போய் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் கேட்டு நம்ம பலன் சொல்லும் பொழுதே எல்லாருமே வந்து அதை ரொம்ப கரெக்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை நான் எப்படி சொல்லணும்னா, ஒருத்தங்கக்கிட்ட வந்து இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு அம்மா விஷயமா ஏதாவது இது இருந்ததா, கவலை இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அந்த சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுக்கு போகும்பொழுது போகும்போதே நீங்கள் பிரச்சனையோட போனீடா அப்படின்லாம் கேட்டால், அதெல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னாங்க. அப்புறம் ஆமாம், எனக்கு இமிக்ரேஷனில் ஒரு இவ சொன்னால் இல்லை, உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஏதாவது ஒரு சின்ன இது இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்னே, ஆமாம் இமிக்ரேஷனில் இதுவாச்சு, ஆனால் இமீடியட்டாக என்னை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு. அதை மாதிரி இவ ஆக்சுவலாக சொல்கிறேன், இவ தான் ஆக்சுவலாக கிளாஸ் அட்டன் பண்ணா, இவ நான் இவனோட சகோதரி தான். இவ சொல்றதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. என்னடா அது, நம்ம கூட தான் இருக்கா, திடீர்னு ஏதோ ஒரு 15 நாள் கிளாஸுக்குன்னு காலங்காத்தால 4:30 எழுந்து இவ வாட்டுக்கு உட்காந்துப்பா, நான் வந்து நான் அதுல போகாட்டாலும் இவ ஏதோ படிக்கிறா அப்படிங்கிறது தெரியுமே தவிர, பட் இவ ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பா, அதை வெறும் காதால தான் கேட்டிருக்கேன். பட் இவ பலன் சொல்லும் பொழுது வந்து அவங்க அதுவும் ஆமா இது இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்குமே வந்து ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கும். அதனால நானும் ஏதோ அடுத்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது மாதிரி இந்த ஒரு ஏஎல்பி சிஸ்டம் வந்து ரொம்பவே எல்லாரையுமே வந்து ஈஸியா பலன் சொல்றதுக்கு தயார் பண்ற மாதிரி, எல்லாருக்கும் அந்த ஒரு ஜோதிஷம் கத்துக்கிற மாதிரியும், கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு தயாராவாங்க அப்படிங்கிறதுல நல்ல இதுவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல ஜாயின் பண்ணதுல. ஸோ இதை மேல இது அட்வான்ஸ் கிளாஸும் ஜாயின் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். இதுலேயே நல்லா படிச்சுண்டு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். சாரை பற்றி என்ன சொல்கிறது கேட்கவே வேண்டாம், ஏன்னா காலங்கார்த்தால அந்த கிளாஸ் முடிஞ்ச அந்த டிஸ்கஷன் செஷன் போது அவர் வருவார். அவர் வந்து பேசுகிற அந்த அவரோட இன்ட்ராக்ஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானதாக ஒன்றா இருக்கும். நிறைய பேருக்கு கேட்கும்பொழுது வியப்பாக இருக்கும், என்னென்னா அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பதில் கிடச்சிருது அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இந்த சிஸ்டத்தை அவர் தயார் பண்ணி கொடுத்த விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து எதுவுமே இது இப்படி மாற்றிக்கலாமா இது இப்படி மாற்றிக்கலாமா நம்ம ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரியே எதுவுமே இருக்காது. அவங்களே அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களோட அந்த கிளாஸ் சிஸ்டத்தை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு மென்டர்னு வேற போட்டிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு கிளாஸஸில் நம்மளுக்கு கேள்விகள் ஏதோ எழும்புறது, அந்த சமயத்தில் நம்மளால் அந்த கேள்விகளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னுட்டா, நம்மளுக்கு எங்களுக்கு மென்டர் கனகதுர்கா மேம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஷி வாஸ் வெரி கைண்ட் எனஃப். அவங்க எப்போ கேட்டாலும், அவங்களுக்கும் நிறைய பிஸி ஸ்கெடியூல்ஸ் இருக்கும், அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், பட் அது எல்லாத்துக்கும் நடுப்புற அவங்க எங்களுக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலெலாம் சொல்லிட்டு அப்படிலாம் ரொம்ப நல்லா போச்சு. இந்த 15 நாள் வந்து போனாம, அதாவது முடிஞ்சா மாதிரி முடிஞ்சுட்டே தான் இருந்ததே தவிர ரொம்ப நல்லா ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கிளாஸஸ் எல்லாமே. அதான் இவங்க கிரியேட் பண்ணி கொடுத்த சாஃப்ட்வேர் தான், அதாவது இந்த கிளாஸஸோடு சேர்ந்து இந்த சாஃப்ட்வேரோடு நம்ம அதை பலன் சொல்கிறதுல தான் இருக்கே. அந்த சாஃப்ட்வேரே நம்மளுக்கு வந்து தெளிவாக நம்மளுக்கு அப்படியே ஸ்புட்டம் போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக நம்ம பலன் கரெக்டாக கோரிலேட் பண்ணி சொல்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சாஃப்ட்வேரும். இந்த ஏஎல்பி கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு தொடர்பு இன்னும் தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம்.